இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆம்பிவோட 5 பீஸ் குயின் குக் குக்வேர் செட். இது பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் அண்ட் இதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். முதல்ல என்னென்ன பீஸ் வருதுன்னு பார்த்தலாம். 1.5 லிட்டர் சாட்டே பேன், 2 லிட்டர் சாஸ் பேன் அண்ட் 5 லிட்டர் ஸ்டாக் பாட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை எது வேணாலும் பண்ணலாம். சாதாரண பொரியல் சாம்பார் அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து டீப் ஃப்ரை அப்புறம் கிரேவிஸ் அதுக்கெல்லாம் நான்வெஜ் கிரேவிஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாக் பாட் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய குவான்டிட்டி செய்யணும் அப்படிங்கிறப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சேம் இதோட யூசஸ் எல்லாமே இதுலயும் வரும். இதுல பாத்தீங்கன்னா டூ ஒரு ரெண்டு லிட்ஸ் தான் இருக்கு. அதுல ஒன்னு வந்து காமன் லிட் ஃபார் ஸ்டாக் பாட் அண்ட் ஃபார் சாட்டே பேன், ரெண்டுத்துக்கும் காமன் லிட். இந்த லிட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஸ்க்ரூஸோ எந்த நெயிலுமே இருக்காது. ஏன்னா இதுல வீட்டோலாக் ஒரு டெக்னாலஜி இருக்கு. பீட்டாலாக்னா என்னன்னா நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல இருந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எவாப்ரேட் ஆகி வெளில போயிடாம ஜீரோ டு லெஸ் எவாப்ரேஷன் மெயின்டைன் பண்றதுக்காக இருக்கிறது தான் பீட்டாலாக். சோ எங்கேயுமே கேப் இருக்காது அண்ட் பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். தென் இது பாத்தீங்கன்னா சாஸ் பேன். இது வந்து கார்பன் ஸ்டீல் நடுவில் இருக்கும், ரெண்டு பக்கம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். எதுக்குன்னா ஆப்டி டெம்ப் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னா ஒண்ணுமில்ல, இப்போ நீங்க ஹீட் பண்றீங்கன்னா ஒரு ஏரியால மட்டும்தான் ஹீட் ஆகும். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு நார்மல் பாத்திரம் எடுத்தாலும் இதுல என்னன்னா உள்ள கார்பன் ஸ்டீல் இருக்கிறதுனால ஈக்குவலா டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி மொத்த பேனும் ஒரே சமயத்துல ஹீட் ஆகும், எல்லா இடமும் ஈக்குவலா குக் ஆகும். இது 3 லேயர்ஸ் ஸ்டாக் பாட்டும் 3 லேயர்ஸ், பட் இந்த சாட்டே பேன் 5 லேயர்ஸ். 2 லேயர்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், 2 லேயர்ஸ் ஆஃப் அலுமினியம் அண்ட் 1 லேயர் ஆஃப் கார்பன் ஸ்டீல். இது பாத்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், அதனால இதுல நீங்க பூரி அப்பெல்லாம் போடலாம். பூரி போடும்போது பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து கலர் சேஞ்சே ஆகாது, ஏன்னா ஈக்குவல் டெம்பரேச்சர் ஆப்டி டைம் சொல்லணும் இல்லையா, அதுக்குனால எண்ணெய் வந்து அஃபெக்ட் ஆகாது, பூரி ஒரே மாதிரி வரும். அண்ட் இது இன்டலி குக்னு சொல்லுவாங்க, ஏன்னா பாத்திரத்துக்கு தேவையான சூடு வந்த பிறகு அந்த லிண்ட் வந்து டான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா த வெசல் இஸ் சேயிங் எனக்கு டெம்பரேச்சர் போதும் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், அப்பயும் ஸ்டில் டான்ஸ் ஆகுதுன்னா ஆஃப் பண்ணிடலாம். சோ அப்ப என்ன சொல்லுதுன்னா வெசல் எனக்கு இருக்க ஹீட் போதும் உள்ள இருக்க சாப்பாடு சமைக்கிறதுக்கு அப்படின்னு. சோ உங்களுக்கு லெஸ் கேஸ் வந்து செலவாகும், நோ ஆயில் குக்கிங் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஆப்டிக் டெம்ப் டிஸ்ட்ரிபியூஷன், லெஸ் ஆயில் அண்ட் வைட்டாலாக். ஸோ வைட்டமின் மினரல்ஸ் நம்ம கொடுக்கறது நம்ம ஃபேமிலிக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ இப்போ இன்னைக்கு இதுல ஒரு டெமோ பார்த்தலாம் நம்ம. இப்போ கேஸ் பாத்தீங்கன்னா நீங்க லோ டு மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணா போதும், அதுக்கு மேல போகவே தேவையில்லை, போகவும் கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன் மீடியம் ஃபிளேம். நோ டு லெஸ் ஆயில் குக்கிங் இஸ் பாசிபிள், நோ டு ஜீரோ ஆயில் குக்கிங் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். சில பேர் வந்து டயட்டுக்காக எனக்கு ஆயிலே இருக்கக்கூடாது, ஆயில்லெஸ் குக்கிங் பண்ணும், அதுக்கு ஏதாவது பார்த்தனா திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் தட். இப்போ பாருங்க நான் எவ்வளோ ஆயில் ஊத்துறேன்னு, அவ்வளவுதான். ஹீட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹீட் ஆகிடும், எல்லா சர்ஃபேஸும் ஈக்குவலாக ஹீட் ஆகும். அண்ட் இந்த பாத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இது நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கே மாட்டீங்க, ஒரு குக்கிங் வெசலுக்கு 30 இயர்ஸ் வாரண்டி வந்து வேற யாருமே தரதில்லை. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங் தட். அண்ட் உங்களுக்கு நடுவில் ஏதோ டிஃபெக்ட் இருக்கு, ஹேண்டில் வந்து ஹை ஹீட் இருந்தா ஹேண்டில் எந்த ஹேண்டில் எந்த ஹேண்டில் இருந்தாலும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம மீடியம் டு லோல் தான் பண்ண போறோம். இல்ல ஒரு பிரேக்கேஜ் இருக்கு ஹேண்டில்னா ஒரு ஆப்டிமம் காஸ்ட்டுக்கு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்க. இது வந்து 30 இயர்ஸ் வாரண்டிங்கனால நமக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு தலைமுறைக்கும் வர மாதிரியும் யூஸ் ஆகலாம். எப்ப வேணுமோ நம்ம ஆஃபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தா அவங்க பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் குட் அஸ் நியூ. இப்ப பாருங்க மீடியம் ஹீட் தான், உடனே சூடாயிடுச்சு. எனக்கு
எல்லாமே ஆயில்ல பண்ணனும் அவசியம் இல்ல இந்த நார்மலா இருக்கதே ஹீட்ல கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோம் யூஸ் பண்ணும்போது உடன் ஸ்பாட்சுலா யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம பாத்திரம் வந்து நம்ம பத்திரமா பாத்துக்கணும் சோ உடன் ஸ்பாட்சுலா அண்ட் மெட்டல் ஸ்க்ரப்பர் போட கூடாது மைல் டிட்டர்ஜென்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும் see that's all ஒரு half a teaspoon oil ஊத்துனேன் ஆனா இவ்வளவுமே oil கவர் ஆயிருக்கு பாருங்க அந்த half a teaspoon ல பாத்திரத்துல எங்கேயுமே அந்த ஆயில் வந்து அப்சார்ப் ஆகாது அதனால ஃபுல்லாவே நமக்கு யூட்டிலைஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இது உள்ள எங்கேயுமே நட்டோ ரிவெட்டோ இருக்காது சோ உங்களுக்கு அடிக்கடி இந்த கையில இடிபட்டு வேலை சிந்துறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது சேம் ஸ்வீட்டர் லாக் டெக்னாலஜிக்காக எங்கேயுமே ஃபிஷர்ஸ் இல்லாத மாதிரி வச்சிருக்காங்க वदंगिड़िच्छु இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் லெஸ் வாட்டர் தான் நிறைய வாட்டர் இருந்துச்சுன்னா அதுல இருக்க வைட்டமின்ஸோட சேர்ந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகும் போது எல்லாமே வெளில போயிடும் சோ நான் இவ்வளவுதான் வாட்டர் எடுத்துக்க போறேன் லைக் 10 ml பாருங்க நான் ஒரு 10 ml வாட்டர் தான் ஊத்துனேன் இதனால வந்து லெஸ் வாட்டர் நல்லது அப்படினா நம்ம வெஜிடபிள்ஸ்ல இருந்து வர நேச்சுரல் ஜூஸஸ்ல அது குக்க ஆகிறதுனால நமக்கு அதுல இருந்து மேக்ஸிமம் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும் சோ அவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணிட்டேன் நவ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம் இதுல பாத்தீங்கன்னா எங்கயுமே கேப் இருக்காது உங்களுக்கு சோ இதுதான் வந்து பைட்டோலாக்குக்கான இம்பார்ட்டன்ட் இது இப்போ என்னாகும்னா போதுமான அளவு ஹீட் எடுத்த பிறகு இந்த லிட் will dance சோ நமக்கு தெரியும் ஹீட் வந்து போதும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிரலாம் அப்படினா ஸ்டாப் பண்ணிட்டோம்னா லாக் ஆயிடும் நம்மளால ஃபோர்ஸ் பண்ண கூட ஓபன் பண்ண முடியாது வாக்யூம் லாக் மாதிரி ஆயிடும் சோ அது எப்ப குக்க ஆகி முடியுதோ அப்ப வந்து இட் will be ready to open சோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் இன்டெலிடெக் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னல்லையா டான்சிங்ல இருந்து செலவாகும் தண்ணி நம்ம கம்மியா யூஸ் பண்ணனால வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு ஃபுட்ல இருந்து முடிஞ்ச அளவு நம்மளால ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட முடியும் சோ அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம டச் பண்ண கூடாது இது குக்க ஆகி முடிச்ச பிறகு தானாவே அந்த லிட் நமக்கு ஓபன் பண்றதுக்கு இட் will allow சோ தட்ஸ் இட் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு சோ ஹீட் இதுல இருக்கு பட் சுடற அளவுக்கு இல்ல அண்ட் எஸ் குக்க ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹீட்டே போட தேவையில்ல கம்ப்ளீட்டா குக் ஆயிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகாது அது விட்டோலாக்ல அது ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படியே இருக்கும் பட் கம்ப்ளீட்டா குக் ஆயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது பட் குக் ஆயிடும் ஸோ நியூட்ரியன்ஸ் இருக்கு அண்ட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எதுவுமே வந்து எவாப்ரேஷன்ல நமக்கு லாஸ் இருக்காதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாதாரண பொரியல் இல்லாம நீங்க வத்த குழம்பு நான்வெஜ் எல்லாம் செய்யும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்காது கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் நான் குயின் குக்கர் வாங்கினதுல இருந்து வேற எதுக்கும் எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை ஏன்னா ஈஸியா இருக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டு போயிட்டா நம்ம வேணுங்கிறப்ப சாப்பிட்றப்ப ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும் ஸோ சாம்பார்லாம் ரொம்ப ஈஸி ஒரு 5 minutes 10 minutes தான் ஒர்க் சாம்பாருக்கு
எல்லாத்தையும் உள்ள போட்டு மூடி வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அண்ட் இட் வில் பி ரெடி டு ஈட். காய் வேகுதா வேகலையா பார்த்துட்டே இருக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. உள்ள மூடி வச்சிட்டோம்னா அது தேவையான டெம்பரேச்சர் எடுத்துட்டு குக் ஆகுறதுனால ரொம்ப ஈஸியா இருக்கு. எனக்கு வந்து குக்கிங் டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ ஐ லவ் திஸ் குயின். அதனால தான் நான் வந்து எல்லாருக்கும் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்றேன்.